அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரவேலின் மறுசீரமைப்பு பக்கம் 372 முதல் 375 வரை. ஒரு யூத ராஜ்யம் தீர்மானிக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வாஷிங்டன் டிசி மார்ச் 5, 1891. சிகாகோ பட்டணத்தை சேர்ந்த வில்லியம் இ பிளாக்ஸ்டோன் என்பவர் காரியதரிசியாக இருக்கும் பிளெயின் என்பவருடன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியிடம் ரஷ்ய யூதர்கள் சார்பில் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார். அவர் சமீபத்தில் சிகாகோ நகரில் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இணைந்து நடத்திய மாநாட்டின் விளைவாக இந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது என்றார். அதில் விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், அவர்கள் ரஷ்யாவை கோபப்படுத்த விரும்பாத அதே வேளையில் யூதர்களுக்கு தங்களுடைய பழைய வீடான பாலஸ்தீனாவை சமாதான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதாகும். அந்த நாடு நல்ல ஒரு அரசாங்கத்தின் ஊடாக விவசாயத்திலும் வணிகத்திலும் அபிவிருத்தி அடைய வாய்ப்புண்டு என்பதற்கான ஆதாரத்தை காட்டியதுடன், இப்பொழுது யோப்பா பட்டணத்திலிருந்து எருசலேம் வரை கட்டப்பட்டு வரும் ரயில் பாதை மேலும் தமஸ்கு தத்மோர் யூப்ரட்டிஸ் வரை போடப்படுமானால் அது ஒரு சர்வதேச போக்குவரத்து பாதையாக அமையும் என்றார். அவர் மேலும் கூறியதாவது, துருக்கி அரசாங்கத்தின் பணப்பற்றாக்குறை துருக்கி தேசிய கடனின் ஒரு பகுதிக்கு யூத முதலாளிகளின் பணத்தை கொண்டு ஒரு உத்தரவாதம் செய்ய வற்புறுத்தப்படுகிறது. இதற்கு சமாதான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எல்லாருடைய தனிப்பட்ட சொந்த நிலமும் உடைமைகளும் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். முடிவாக அதில் கூறப்பட்டுள்ளது என்னவெனில், நாம் ரஷ்யாவுடன் நல்ல உறவு கொண்டுள்ளபடியினாலும் ஆசிய பகுதிகளில் பிரச்சனை எதுவும் இல்லாதபடியினாலும் நம்முடைய அரசாங்கம் நட்பு முறையில் நடவடிக்கை எடுத்து அலைந்து திரியும் லட்சக்கணக்கான இஸ்ரேலர்களுக்கு ஒரு தீர்வான நிரந்தரமான வீட்டை கொடுக்க வேண்டும். ஜனாதிபதி இந்த கருத்துக்களுக்கு கவனமாக செவிசாய்த்து இந்த விஷயத்திற்கு கவனம் செலுத்தப்படும் என்றார். விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தின் சாராம்சம் பின்வருமாறு. ரஷ்ய யூதர்களுக்கு என்ன செய்யப்படும்? ரஷ்யாவின் உள்நாட்டு விஷயங்களை குறித்து அதற்கு கட்டளையிடுவது ஞானமற்றதும் பிரயோஜனமற்ற செயலுமாகும். யூதர்கள் ரஷ்யாவின் ஆளுகைக்குள் அந்நியர்கள் போன்று நூற்றாண்டுகளாக வாழ்ந்துள்ளார்கள். அதுவும் தன்னுடைய செல்வங்களுக்கு அவர்கள் பாரமாக இருப்பதுடன் தன்னுடைய குடியான மக்களின் நலன்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று கருதுவதினால் அவர்கள் அங்கே தங்கியிருக்க ரஷ்யா அனுமதிக்காது. அவர்கள் போக வேண்டும் என்று ரஷ்யா தீர்மானித்து விட்டது. ஆகவே ஸ்பெயின் நாட்டின் யூதர்களை போன்றே இந்த யூதர்களும் குடிபெயர வேண்டும். ஆனால் இந்த 20 லட்சம் ஏழை ஜனங்கள் எங்கே போவார்கள்? ஐரோப்பாவில் ஜனத்தொகை அதிகமாகிவிட்டது. அங்கே குடியானவர்களுக்கு இனியும் இடம் கிடையாது. அவர்கள் அமெரிக்காவிற்கு வருவார்களா? இது அதிக செலவினத்தை கொடுப்பதுடன் அநேக வருடங்களும் ஆகும். பாலஸ்தீனாவை மறுபடியும் ஏன் அவர்களுக்கு கொடுக்க கூடாது? ஜாதிகளை தேவன் பல்வேறு இடங்களில் வைத்திருப்பது போன்று இது அவர்கள் வீடாகும். மாற்றப்பட முடியாத உடைமையிலிருந்து அவர்கள் பலவந்தமாய் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் நிலங்களை பண்படுத்தி பயிரிட்ட போது அது குறிப்பிடத்தக்க வகையில் பலன் கொடுக்கிறதாய் இருந்தது. அது லட்சக்கணக்கான இஸ்ரேலர்களை தாங்கியது. அவர்கள் பள்ளத்தாக்குகளையும் மலையடிவாரங்களையும் உழுது பயிரிட்டார்கள். அவர்கள் விவசாயிகள் மாத்திரமல்ல, பொருட்களை தயாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். வியாபார ரீதியில் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்ததுடன் நாகரீகத்திற்கும் மதத்திற்கும் முக்கிய இடமாக இருந்தது. மழை அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டதுடன் பூர்வ காலத்தில் இருந்த செழிப்பை நிலம் மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. 1878 பெர்லின் ஒப்பந்தத்தின்படி பல்கேரியாவை பல்கேரியர்களுக்கும் செர்பியாவை செர்பியர்களுக்கும் கொடுத்த வல்லரசுகள் இப்பொழுது யூதர்களுக்கு பாலஸ்தீனாவை ஏன் திருப்ப கொடுக்க கூடாது? இந்த நாடுகளும் ருமேனியா, மாண்டிகுனியா, கிரீஸ் இவைகள் எல்லாம் துருக்கியர்களிடம் இருந்து பிடுங்கப்பட்டு அதன் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
பாலஸ்தீனா முறைப்படி யூதர்களுக்கு சொந்தமானது இல்லையா? அவர்களுக்கு அரசாங்கத்தில் சுய அதிகாரம் வழங்கப்படும் என்றால் உலகத்தில் உள்ள யூதர்கள் தங்களுடைய துன்பப்படும் சகோதரர்களை அவர்களுடைய நெடுநாளைய வாசஸ்தலமாக இருந்து வந்திருக்கும் குடியிருப்பிற்கு அனுப்பி வைக்க ஒன்று திரண்டு வருவார்கள். ஏனெனில் 17 நூற்றாண்டுகளாக அவர்கள் பொறுமையுடன் இப்படியான சிலாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு இடங்களில் அவர்கள் குடியானவர்களாகி விடவில்லை. ஏனெனில் மற்ற பல்வேறு தேசங்களில் அவர்கள் பரதேசிகளாக இருந்தார்கள். பாலஸ்தீனாவிற்கு திரும்பி தங்களுடைய சொந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்று இருந்தார்கள். துருக்கிக்கு எவ்விதத்திலாவது சுயாதீன உரிமை சேர்ந்திருந்தால் அவைகள் யூதர்கள் தேசிய கடன் சுமையில் பங்கு பெறுவதன் மூலம் சரிக்கட்டப்பட முடியும். எல்லா தேசங்களும் விசேஷமாக ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்தவ தேசங்கள் இஸ்ரேலுக்கு கருணை காட்ட இதுவே சரியான நேரம் என்று நாங்கள் நம்புகிறோம். நாடு கடத்தப்பட்ட 10 லட்சம் யூதர்கள் அவர்களுடைய கொடுமையான உபத்திரவங்களினால் நம்முடைய இரக்கத்திற்காக, நீதிக்காக, மனிதநேயத்திற்காக நம்மிடம் பரிதாபமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ரோம மூதாதையர்களால் மிக கொடிதாக கொள்ளையடிக்கப்பட்டு துரத்தப்பட்ட அவர்களை சொந்த நாட்டிற்கு நாம் திருப்பி அனுப்புவோம். இது நிமித்தம் கனம் மேன்மை தங்கிய பெஞ்சமின் ஹாரிசன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாக இருப்பவருக்கும் நாட்டின் செயலாளராக இருக்கும் மதிப்பிற்குரிய ஜே ஜி பிளேனுக்கும் மரியாதையுடன் விண்ணப்பித்து எழுதுவது என்னவெனில், அவர்கள் தங்கள் செல்வாக்கை கீழ்கண்ட நாட்டு அதிபர்களுக்கு தெரிவித்து உதவ வேண்டும் என்பதாகும். 3 அலெக்சாண்டர் ரஷ்ய சக்கரவர்த்தி, விக்டோரியா இங்கிலாந்து தேசத்தின் ராணியும் இந்தியாவின் பேரரசியுமானவர், 2 வில்லியம் ஜெர்மனியின் சக்கரவர்த்தி, பிரான்சின் ஜோசப் ஆஸ்ட்ரோ, ஹங்கேரியின் சக்கரவர்த்தி அப்துல் ஹமீத் 2, துருக்கியின் சுல்தான் மேரி கிறிஸ்டினா, ஸ்பெயின் நாட்டின் ராணி, பிரான்ஸ் குடியரசு, பெல்ஜியம், ஹாலந்து, டென்மார்க், ஸ்வீடன், போர்ச்சுக்கல், ருமேனியா, செர்பியா, பல்கேரியா மற்றும் கிரீஸ் அரசாங்கங்கள் ஒரு கூடிய சீக்கிர தேதியில் சர்வதேச மாநாட்டை கூட்டி இஸ்ரேலர்களின் நிலைமையையும் தங்களுடைய பூர்வீக வீடு பாலஸ்தீனா என்று அவர்கள் கூறுவதையும் அவர்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கும் உபத்திரவ நிலையிலிருந்து அவர்கள் விடுபட நீதியும் சரியானதுமான வழிகளை கண்டறிந்து உதவ வேண்டும். இந்த விண்ணப்பத்தில் சிகாகோ, போஸ்டன், நியூயார்க், பிலடெல்பியா, பால்ட்மோர் மற்றும் வாஷிங்டன் நகரங்களில் உள்ள பிரமுகர்கள் தொழில் மத பாகுபாடு பார்க்காமல் கையெழுத்திட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வரும் ஆங்கிலோ இஸ்ரேலர் பிரச்சினை எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 375 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.